இது தமிழ் டைலாக் 2.0 பிக் பாஸ் சீசன் 8 ஆரம்பிக்க போது. கமல் சார் இந்த சீசன்ல இல்ல அப்படின்னு அவரு விளக்கம் கொடுத்துட்டாரு. இதுவே போன சீசனுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு விளக்கத்தை கொடுத்துருந்தாருன்னு வச்சுங்களேன், ஐயோ கமல் சார் என்ன சார் இது, ஏன் சார் போவாதீங்க சார், பிளீஸ் சார் அப்படின்லாம் சொல்லிட்டு நம்ம ஆழ்ந்து போலவி நம்ம ஆதங்கத்தெல்லாம் வெளிப்படுத்திருக்கோம். ஆனா என்ன பண்றது, சீசன் 7 ஒண்ணு பார்த்து தொலைச்சோம்ல, அதனால இப்ப அந்த ஆதங்கம்லாம் இல்ல. ஐயா ராசா போயிட்டு வாங்க ராசா, சந்தோஷமா போயிட்டு வாங்க ராசா அப்படின்னு சொல்ற லெவல்ல தான் இப்ப நம்ம இருக்கிறோம். இப்ப கமல் வெர்சஸ் விஜய் சேதுபதி சீசன் 7 பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ கூட போட்டிருப்பேன், கமல் வெர்சஸ் நாகார்ஜுனா அப்படின்னு சொல்லிட்டு. கமல் வெர்சஸ் விஜய் சேதுபதி அப்படின்னு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். கமல் அப்படின்னா உடனே பாத்தீங்கன்னா சீசன் 4 அதான் நான் ரிலீவ் பண்ண வந்த டைம், அதாவது சீசன் 4 பாதி நாள் கழிச்சுதான் வந்தேன். அதுக்கு காரணமா இருந்தது அனிதா சம்பத்துடைய ப்ரமோ ஒண்ணு இருக்கும். கமல் சார் வீக்கெண்ட்ல பாத்தீங்கன்னா அந்த ப்ரமோல சொல்வாரு, அனிதா நீங்க செஞ்ச காரியத்துக்கு உங்களை ஒரு கையால பாராட்ட முடியாது, ரெண்டு கையால தான் பாராட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளாப் பண்ணிருப்பாரு. நாரதர் கழகம் நன்மையில் முடியும், நான் ஷோவை இப்படி பண்ணுவேன் அப்படி பண்ணுவேன் இன்ட்ரெஸ்ட் ஆக்குவேன் அப்படின்லாம் சொல்லிட்டு வெறும் வாய் தான், வாயிலே வட சுட்டு இருப்பார்ல ஒருத்தர், நான் தான் நரதர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கடைசியில மொக்க வாங்கிட்டு வார்மா போய் உட்கார்ந்து அழுதுட்டு இருப்பாரு. அந்த சோ கால்டு தாத்தா இப்ப ரிவியூ வேற இருக்காரு, அது ஒரு கால கொடுமைன்னு வச்சுக்கல. உள்ள போயிட்டு வந்து பல பேருக்கு ரிவியூ பண்றாங்கல்ல, ஓடி வந்தவங்க எல்லாம் ரிவியூ பண்றாங்கல்ல, அது வேற கதை, நிறைய பேசுவோம் அடுத்தடுத்தத பத்தி. மூட பழக்க வழக்கம் ஒண்ணு, அதை வந்து அங்க அப்படியே பெருமையா ஒண்ணு மங்களகரமா அப்படின்லாம் ஒண்ணு பேசி அனிதா சம்பத்துக்கிட்ட மொக்க வாங்கினாரு. அதுக்கு கமல் சார் இவரை வச்சு செஞ்சது அப்படின்னு சொல்றத விட அனிதா சம்பத்தை பாராட்டுனது அப்படின்னு சொல்லலாம். அந்த பிரமோதான் பாத்தீங்கன்னா ஆரம்பம் அதை பார்த்த உடனே, வாவ் இது வெறும் சாதாரண ஷோ இல்லப்பா, விஜய் டிவில பாத்தீங்கன்னா காமெடி ஷோல கூட பாத்தீங்கன்னா பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் இருக்கணும், இங்க தமிழ்நாடுனா வேற இல்ல, இது கொஞ்சம் அட்வான்ஸ்ட் இல்ல அப்படிங்கிற அந்த தன்மை எல்லா இடத்துலயும் வெளிப்படும், அது காமெடியிலும் இருக்கும். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ரியாலிட்டி ஷோல நிச்சயமா இருக்கணும்ல. இவங்க கமல் சார் வேற ஒரு தரத்துக்கு அதை எடுத்துட்டு போனார். சீசன் 4 ஒன் ஆஃப் த பெஸ்ட் சீசன் அப்படின்னு சொல்லலாம். எடிட்டிங் ஆகட்டும், பின்னாடி ஒர்க் பண்ற அந்த டைரக்ஷன் டீம் இருக்குல்ல, ரொம்ப நியாயமா நேர்மையா நடந்துகிட்டாங்க அந்த சீசன்ல மட்டும்தான். மற்ற சீசன்ல கூட பாத்தீங்கன்னா அங்கங்க சறுக்கி இருப்பாங்க, காப்பாத்துறதுக்காக சில உருட்டுகளை உருட்டிருப்பாங்க, இந்த பக்கம் அந்த பக்கம் அப்படின்னு சுத்த விட்டுருப்பாங்க, சுத்தி இருப்பாங்க, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. ரொம்ப ஸ்ட்ரைட்டாவே ஒரு பெரிய கேங்கு, அதுவும் சேனல் கேங்கு, அந்த கேங்க்கு எதிராக ஒருத்தர் இருக்கிறான் அவன் கரெக்டா இருக்கிறான், இந்த ஒட்டுமொத்த கேங்கையும் எக்ஸ்போஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு போல்டா அட்டம் பண்ண ஒரு சீசன்னா அதான் சொல்லணும். நெல்சன் ஜெயிலர் டைரக்டர் டாக்டர் போலமாவ போக்கிலா பீஸ்ட் இந்த டைரக்டர் கூட பாத்தீங்கன்னா பிக் பாஸ் வந்து டைரக்ட் பண்ணிருக்கிறாரு. ஆனா எந்த சீசன் தெரியல, சீசன் 4 வந்து எனக்கு தெரிஞ்சு கொலை கொலையா முந்திரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்துடைய டைரக்டர் இருக்காங்க, மதுமிதா டைரக்டர் மதுமிதா, அவங்களும் டைரக்ட் பண்ணிருக்கிறாங்க. அவங்களா நெல்சனா அப்படின்னு தெரியல எனக்கு, பட் யார் பண்ணியிருந்தாலும் பெஸ்ட் டைரக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வகையில அவங்க பாராட்டலாம். குறும்படத்தை நான் தான் இன்ட்ரோ பண்ண தமிழ்நாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமல் சார் சொல்லுவாரு. குறும்படம் வேர்ட் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா பயங்கர ஃபேமஸ் பிக் பாஸ்ல, எஸ் கமல் சார் தான் அதை ஃபேமஸ் ஆக்கி விட்டாரு. ஜூலியில சீசன் 1 இருந்தே வச்சு செஞ்சு விட்டுருக்காரு அப்படின்னு வச்சுங்களேன், நிறைய பேரை நிறைய நேரங்களை வச்சு செஞ்சிருக்கிறாரு. சீசன் 4 ஒட்டுமொத்த கேங்லையும் வச்சு செஞ்சிருப்பாரு, அது வேற மாதிரி இருந்தது. இப்ப சீசன் 5 பாத்தீங்கன்னா என்டர்டைன்மெண்டா போச்சு. சீசன் 5 கூட பாத்தீங்கன்னா ஒரு மொமெண்ட் ஒன்று இருக்கும், ஆக்சுவலா அபிஷேக் ராஜா எல்லாம் வச்சு மொக்க பண்ணி விட்டுருப்பாரு. அதுல தாமரையுடைய அந்த எலெக்ஷன் இருக்குல்ல, ஆக்சுவலி போக வேண்டியது அந்த வீக்ல பாவனி தான், பாவனி ஒரு அநியாயம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னே ஒரு டிராமா பண்ணி டைரக்ஷன் பின்னாடி அதை ரொம்ப நேரம் டெலிகாஸ்ட் பண்ணி கடைசி நேர ஓட்டிங்க வந்து ஏத்தி விட்டு பாவனியை உள்ள இருக்க வச்சாங்க. அது ஒரு சேனல் பண்ண பிளே அப்படின்னு தான் நான் பாக்குறேன். அந்த வீக் கமல் சார் வந்ததும் இவங்க தாமரை எவிக்ட் தாமரை சொன்னது அல்டிமேட் தாமரை இல்ல, சீசன் 5 தாமரை கேம் புரிஞ்சும் புரியாம இருந்த வரை பாத்தீங்கன்னா அவங்க கரெக்டா இருந்தாங்க, அதுக்கப்புறம் எல்லாம் ஐயோ அதை பார்க்க முடியலன்னு வச்சுங்களேன் வேற கதை. அப்ப வந்து கமல் சார் வந்து ஆடியன்ஸை பார்த்து கேட்டிருப்பாரு, என்ன
இவ்வளவு பெரிய ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சது உங்களுக்கு எப்படி மிஸ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு தாமரையை கேட்கல, ஆடியன்ஸை பார்த்து கேட்டிருப்பாரு. இந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு ஒரு விஷயம் சொல்லிட்டே வரலாம். சீசன் சிக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே புலக்கடி அடிச்சாரு அப்படின்னு சொல்லலாம் இந்த அசீம் அப்படிங்கிற அந்த கேரக்டரை. ஆனாலும் கடைசியா டைட்டில் எல்லாம் கைக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. ஒஸ்ட் சீசன் சொல்றதா அப்படின்னு தெரியல, ஒஸ்ட் கிளைமேக்ஸ் என்ன சொல்லலாம். அதுக்கு காரணம் யாருன்ட்டு தான் வந்து சொல்லிட்டாரு நம்ம அண்ணன் சீமான் அண்ணன், நான் தான் ஜெயிக்க வச்சேன் அப்படின்லாம் உள்ள போயிட்டு வளரு வளருன்னு வளரி தள்ளிப்பா அப்படி பேசிட்டு அப்படியே அந்த பக்கம் போயிட்டு எதை செய்யக்கூடாதுன்னு சொல்ற அப்படியே அதே செய்வா அப்படி தெரிஞ்சுட்டு வந்து நானும் அப்படி செய்யலையே அப்படின்லாம் விருப்பம் அப்படி அந்த கேரக்டர் எல்லாம் பாத்தீங்கன்னா ரெட் கார்டு கொடுத்து தூக்கி வெளியே போட வேண்டிய ஒரு கேரக்டர். ரெட் கார்டு கூட ஏன் வேஸ்ட் பண்ணோம், கதை தோறங்க தம்பி வெளியே போடா அப்படின்னு சொல்லிட்டு துரத்தி விட்டுருக்கலாம் கமல் சார், அதை பண்ணலையே அப்படிங்கிற அந்த ஒரு கோபம் இருந்தது. ஏன் சார் கப்ப எடுத்துட்டு போயிட்டு இந்த மாதிரியா ஒரு ஆளுக்கா சார் நீங்க கொடுக்கணும் அப்படின்லாம் வந்து பெரிய ஆதகம் இருந்தது, கடுப்பா இருந்தது. ஆனாலும் ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா அவர் போட்டு வந்து ட்ரெஸ் வச்சு அவருக்கே விருப்பம் கிடையாதுப்பா, அதனால விருப்பமா வந்து நின்று இருக்காருப்பா, கப்ப இந்த பக்கம் கொடுத்துட்டு இருந்தா எடுத்துருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் விக்ரமன் கூட போய் நின்று இருப்பா அப்படின்லாம் சொல்லிட்டு இந்த மாதிரியான விஷயங்களை பார்த்து ஓரளவுக்கு ஆறுதலா இருந்தோம். அது இல்லாம அந்த டைம் தான் கமல் சார் வேற தோத்து வேற இருந்தார், அதுக்கு முன்னாடி எலெக்ஷன் நின்று இவங்க நல்லவங்க இவங்க கெட்டவங்க அப்படிங்கறத தாண்டி இங்க ஓட்டுதான் எல்லாத்தையும் முடிவு பண்ணுது, நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கமல் சார் வந்து நிக்கிறாரு. ஆமா அவர் என்ன பண்ண முடியும், அவர் இங்க ஜஸ்ட் ஹோஸ்ட் தானே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம கடந்து போயிட்டோம். அடுத்து சீசன் செவன் சிறப்பாவே ஆரம்பிச்சது, சூப்பரா போயிருக்க வேண்டிய ஒரு சீசனை வந்து மொத்தமா முடிச்சு விட்டது கமல் சார் தான். வாட்ச்ல ஸ்கிரீன் இருந்தாலும் நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வமா இருந்த மனுஷன், அந்த மனுஷன் எவ்வளவு வேலை இருந்தாலும் அதுக்கு நடுவுல கரெக்டா டைம் அலர்ட் பண்ணி அவ்வளவு பிஸி ஷெட்யூல்லையும் ஏற்கனவே வந்து நிறைய முறை ஹோஸ்ட் பண்ணிடுறாரு. ஒரு முறை பாத்தீங்கன்னா உடம்பு சரியில்லை ஹாஸ்பிட்டல் இருக்காரு, அப்பதான் ரம்யா கிருஷ்ணன் வந்தாங்க. ரம்யா கிருஷ்ணன்லாம் தாங்க முடியுமா, அம்மா கிளம்பிடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது வாரத்துல தயவுசெய்து போயிடுங்கம்மா முடியல அப்படின்னு சொல்ல வச்சாங்க. இதுக்கு நடுவுல சிம்பு வந்துருக்கிறாரு. சிம்பு பாத்தீங்கன்னா இதே சேனல்ல பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் முன்னாடி சில வருஷம் முன்னாடி இந்த பப்ளூன்ற கேரக்டர் ஜட்ஜா அந்த சிம்புவை ஆராய்ச்சி கண்டஸ்டன்ட் மாதிரி ட்ரீட் பண்ணி அவர் வெளியே போன அந்த காமெடியெல்லாம் கூட பார்த்தோம். அதுக்கப்புறம் அல்டிமேட்ல பாத்தீங்கன்னா கமல் சார் வரமாட்டாரு அப்படின்னு தான் நினைச்சோம். கமல் சார் வந்தாரு, ஏன் கமல் சார் வந்திருக்கிறாரு அப்படின்னு பார்க்கும்போது அவருக்கே போர் அடிச்சிருச்சு. ஐயோ இதுவரையும் நான் சிறப்பா ஹேண்டில் பண்ணேன், ஆக்சுவலா என்ன என்னதான் ஒரு பெஸ்ட் ரைட்டர் பெஸ்ட் டைரக்டர் அப்படின்னாலும் பெஸ்ட் ஆர்டிஸ்ட் இருக்கணும், மொக்க ஆர்டிஸ்ட் எல்லாம் கொடுத்தீங்கன்னா அவங்க என்ன பண்ண முடியும், ஒண்ணும் பண்ண முடியாது. அதுக்கு உதாரணம் தான் இந்த அல்டிமேட். கமல் சார் பாதிலே கிளம்பி இருப்பாரு, சிம்பு வந்தாரு, சிம்பு அவரளவு சிறப்பா அவனை பண்ணிட்டு போனார். இதுதான் கமல் சார் அப்படின்னோடனே நமக்கு வர ஞாபகங்கள். சீசன் செவன்ல அவர் சொன்னதெல்லாம் வரலையான்னா எப்படி மறந்தா தானே வரும் ஞாபகம், நமக்குதான் மறக்கவே இல்லையே இன்னும். அதனால தானே சொல்றோம் கமல் சார் சந்தோஷமா போயிட்டோம் சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றது இந்த பாயிண்ட்ல. ஆனா ஏற்கனவே அவர்கிட்ட அடி வாங்கின பீஸுங்கெல்லாம் கூட பாத்தீங்கன்னா சில பீஸ் வந்து அங்க ட்விட்டர்ல வந்து கதறிட்டு இருந்துச்சுங்க. அப்பாடா இனிமே பாலிடிக்ஸே இருக்காது, கமல் போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பாலிடிக்ஸ் இருக்காதான் இவங்கெல்லாம் வந்து குறிப்பா அந்த பாலாஜி முருகதாஸ் அதுவே வந்து பாத்தீங்கன்னா அவரை கட்சியில லெட்டர் பேக் கட்சியில பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு பொறுப்பு வேற கொடுத்து வச்சிருந்தாங்க. இவர் பேசுறது எல்லாம் பாலிடிக்ஸ் இல்லையா, அதுவும் ஓவர் ஆயிட்டார்னா கண்ணா பேர்ல உடல்வார் அவர் தலைவர், அதை பத்தி பேச வேணாம். நடுவுல டெஃபினட்டா ஒரு வார்த்தை விடுவாரு ஏதாவது ஒரு கண்டஸ்டன்ட பத்தி, ஆப்போசிட்டா தான் இருக்கும் டெஃபினட்டா, அப்போ அந்த கண்டஸ்டன்ட பத்தி பேசுவோம். உள்ள நடந்த விஷயத்தை பத்தி மட்டுமே டீல் பண்றது இல்ல இங்க ஹோஸ்டுடைய வேலை. அப்படியே போற போக்குல பாத்தீங்கன்னா இங்க வெளியே கரண்ட்ல நடந்துட்டு இருக்கிற சுச்சுவேஷன் பல வருஷமா இருக்கிற பிரச்சனைகள் அதையும் அழகா அசால்ட்டா டச் பண்ணிட்டு டீல் பண்ணிட்டு போவாரு, செம சுவாரஸ்யமா இருக்கும். இப்ப விஜய் சேதுபதி சார் வராரு, இவரால அந்த அளவு சுவாரஸ்யமா எடுத்துட்டு போக முடியுமா அப்படின்னா ஏன் அந்த அளவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாக்கணும். இப்ப சுவாரஸ்யம் அப்படிங்கறத தாண்டி சீசன் செவன்ல ஒஸ்டா ஒண்ணு எடுத்துட்டு போனார்ல கமல் சார், அந்த அளவுக்கு ஒஸ்டா விஜய் சேதுபதி சார் போயிட மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்பலாம். புது டைரக்ஷன் டீம் வந்தாலும் சரி இல்ல அதே டைரக்ஷன் டீம் வந்தாலும் சரி சீசன் செவனை வந்து
பெஞ்ச்மார்க்காக வச்சுக்கிட்டு தான் இனி செயல்பட முடியும். அது விஜய் சேதுபதிக்குமே இருக்கும். இந்த தப்பை மட்டும் நம்ம பண்ணிடக்கூடாது. கமல் சாருக்கே இந்த அடினா நம்ம எல்லாம் சும்மா இருக்கோம்ல அப்படிங்கிற அந்த பயம் இருக்கதான் செய்யும். சேனலே பாத்தீங்கன்னா திரும்ப பிரதீப்பை கால் பண்ணணும்னு பார்த்தாங்க, ஆனாலும் கமல் சார் தான் விடல. ரெண்டு முறை மூணு முறை ட்ரை பண்ணிட்டாங்க அப்படிங்கிற நியூஸ் எல்லாம் வந்தது. இது நடந்திருக்கவும் வாய்ப்பு இருக்கு. கமல் சாருடைய அந்த ஈகோ தான் பாத்தீங்கன்னா மொத்தம் அந்த சீசனை வந்து நாசம் பண்ணுச்சு. அதுக்கான ஒரு ரிவெஞ்சாவே போயிடுச்சு. உள்ளே தப்பு பண்ற கண்டெஸ்டன்ஸ வெளியில இருக்கிற நம்ம ரிவியூல எப்படி டீல் பண்ணுவோமோ அதே போல கமல் சாரியே டீல் பண்ண வச்சுட்டாங்கன்னு சொல்ல முடியாது, வச்சுட்டாரு. ஏன்னா கமல் சாரை யாரும் அந்த லெவல்ல எடுத்துட்டு வந்து சிக்க வைக்க முடியாது. அவரு ஒரு கையை தூக்கி நான் இந்த பொண்ணுங்க சொன்னதெல்லாம் நம்பிட்டப்பா, இப்பதான் தெரியுது எல்லாமே போய் சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கையை தூக்கி இருந்தான்னு வச்சுக்கல, எல்லாமே அப்படியே மாறி இருக்கும். ஆறு சீசன்ல இருந்த கமல் சாருக்கும் ஏழாவது சீசன்ல இருந்த கமல் சாருக்கும் ஒரு நூறு அளவுதான் வித்தியாசம் அப்படின்லாம் சொல்லிட முடியல. அது பெரிய டிஃபரன்ஸ். கமல் சாருக்கு டூப் வந்து ஸ்டன்ட்ல யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ஹோஸ்ட் பண்ணும்போது ஒரு டூப்ப நீங்களே கமல் சாருக்கான டைலாக்கையும் எழுதிங்க, நீங்களே கமல் சாருடைய டைலாக்கும் பேசுங்க அப்படின்லாம் பேச விட்டா எப்படி இருக்குமோ அப்படிதான் இருந்தது சீசன் செவன். கமல் சாருடைய பெஸ்ட் மூமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்றதுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. கமல் சாருடைய ஒஸ்ட் மூமெண்ட்ஸ் அப்படின்னா ஒரே ஒரு சீசன் தான் இருக்கு, அது சீசன் செவன். குறிப்பா பிரதீப் எவிஷன் வீக்ல இருந்து எண்டு வரையுமே சொல்லலாம். ஸோ கமல் சாருடைய பெஸ்ட் எல்லாத்தையும் பார்த்தாச்சு, கமல் சாருடைய ஒஸ்டையும் பார்த்தாச்சு. விஜய் சேதுபதி வரல, இவர்கிட்ட என்ன இருக்கும் பெஸ்ட், எது ஒஸ்டா இருக்கும் ப்ரெடிக்ட் பண்ண முடியுமா அப்படின்னா பண்ணலாம். கிட்டத்தட்ட கமல் சார் கூட பாத்தீங்கன்னா பயங்கர இன்டலெக்சுவலா பேசுவாரு. சில பேருக்கு அது புரியுறது கூட இல்ல, சட்டுன்னு புரியுது வந்து கஷ்டமா கூட இருக்கும். கமல் சார் மாதிரி வேர்ட் பிளே வராது அப்படின்னாலும், சுத்தி சுத்தி அடிக்க மாட்டாரு அப்படின்னாலும், ரொம்ப ஸ்ட்ரைட்டாவே ரொம்ப சிம்பிளாவே அடிச்சிருவாரு விஜய் சேதுபதி. அது ஏகப்பட்ட உதாரணங்கள் இருக்கு. அவர் ஏற்கனவே நிறைய பேரை பிரஸ்ல அந்த மாதிரிதான் டீல் பண்ணிருக்கிறாரு. இப்ப ரீசெண்டா கூட பாத்தீங்கன்னா மகாராஜா இந்த பிரஸ் மீட்ல பாத்தீங்கன்னா நித்தில என்ன அவர் ஹேண்டில் பண்ணி சேவ் பண்ற விதம் இருக்குல்ல, அது கூட பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த மாதிரிதான் இருக்கும். சிம்பிள் அண்ட் ஷார்ப்பா இருக்கும். உரும்படம் இருக்குமா அப்படின்னா நிச்சயமா இருக்கும். உரும்படம் ஆரம்பத்தை கூட போட வாய்ப்பு இருக்கு. உரும்படத்தை ஹேண்டில் பண்ற விதெல்லாம் கமல் சார் மாதிரி வருமா அப்படின்னா, நாங்கெல்லாம் வந்ததே குறும்படத்தால தாண்டா அப்படின்னு சொல்லுவாரு விஜய் சேதுபதி. ஸோ அதுவும் பாத்தீங்கன்னா சுவாரஸ்யமா இருக்கும். ஸோ அது இவங்க அவங்க அப்படின்றதெல்லாம் இல்லை, அது கண்டென்ட்டே சுவாரஸ்யம் அப்படிங்கிறதுனால, இவரே பக்கா ப்ரொஃபஷனல் ஆக்டர் அப்படிங்கிறதுனால நிச்சயமா அதெல்லாம் சிறப்பா செஞ்சிருவாரு. வர்ற கண்டஸ்டன்ஸ் இவர் எப்படி பார்ப்பாங்க, இப்போ கமல் சார பார்க்கும் போது எல்லாரும் பிரமிப்பா பார்ப்பாங்க. ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் கமல் சார் பண்ண விஷயங்கள்லாம் இனிமே ஒருத்தருங்க பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாருமே அண்ணாந்து பார்ப்பாங்க. அதே போல விஜய் சேதுபதி பார்ப்பாங்களான்னா டவுட் தான். அதுதான் ரொம்ப கீழாவும் பார்த்துட முடியாது. ஷார்ட் டைம்லயே 50 படம், அதுலயும் குறிப்பா 50வது படம் வெற்றி இருக்குல்ல, மிகப்பெரிய வெற்றி. விஜய் சேதுபதி பார்க்கும்போது என்ன தோணும், உள்ள வர கண்டஸ்டன்ஸ்க்கு இந்த உயரத்தெல்லாம் நம்ம அச்சீவ் பண்ணிடலாம்ப்பா ஒன்னால் அப்படிங்கிற அந்த கனவு இருக்கும். கமல் சார்னா அந்த கனவை கூட காண முடியாது இவங்க, அதுதான் வித்தியாசம். கனவு இருந்தாலும் ஒரு நாள் நான் ஜெயிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள தன்னை பேக்கு இருந்தாலும், ஆல்ரெடி ஜெயிச்சு ஒருத்தர் நிக்கிறார்ல மேல, ஸோ அதனால மரியாதையோட தான் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புற. அது இல்லாம பார்த்துதான் ஆகணும். ஏன்னா உள்ளதானே இருக்கிறோம், உள்ள எவனும் வரமாட்டான் அப்படின்லாம் பண்ண முடியாது. இதுக்கு முன்னாடி முதல் சீசனா இருந்தா கூட பாத்தீங்கன்னா சில திமிர்ல ஓவரா பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏற்கனவே 7 சீசன்ல உள்ள ஓவரா பண்ணா வெளியே என்ன மாதிரி ரியாக்ஷன் எல்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு 7 முறையும் பார்த்திருக்கிறாங்க. ஸோ இவ்வளவு பார்த்ததுக்கு அப்புறம் உள்ள வந்து ஒரு பீஸ் ஓவரா பண்ணதுன்னா முடிஞ்சு, அதுக்குன்னே செய்யப்பட்ட ப்ராப்பர்ட்டி அது அப்படின்னு தான் பார்க்கணும். அது மாதிரி ஒரு பீஸ் வராதுன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் என்ன நடக்கலாம். ஏன்னா இது பிக் பாஸ் இல்ல, கமல் சார் வெளியேறுகிற விஷயங்கள்லாம் ஹேண்டில் பண்ணாலும் பாத்தீங்கன்னா அது விவாதம் ஆகும் சில சமயங்கள்ல. விஜய் சேதுபதி பேசினாருனாவே இங்க ஒரு குரூப் வந்து கதற ஆரம்பிச்சிடும். நிச்சயமா அது எந்த குரூப், தங்கி குரூப் தான். ஸோ அவங்களுக்கு எதிராக நிச்சயமா ஏதாவது ஒரு சம்பவம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். இந்த சங்கி குரூப் வந்து கடுப்பானாங்கன்னா சில படங்களை ப்ரமோட் பண்ணி நெகட்டிவ் பப்ளிசிட்டி பண்ணியே ஓட வச்சுக்குவாங்கல்ல, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சீசனையும் அந்த குரூப் நிச்சயமா ஓட வைப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அவங்களுக்கான சிறப்பான ஒன்று ரெண்டு தரமான சம்பவங்கள் நிச்சயமா இருக்கும். அதுதான் ஹிஸ்ட்ரி.
வரலாறு சொல்றது விஜய் சேதுபதி வரலாறு. சீசன் சிக்ஸ்ல போன அந்த ஒரு பீஸ் பாத்தீங்கன்னா ஸ்டேஜ்ல ஏறும் போதே ஒரு செட்டப் எல்லாம் பண்ணுச்சுல்ல, தமிழன் எங்கு விருப்பினும் தமிழனி, அயலான் எங்கு விருப்பினும் அயலானே அப்படின்னு சொன்னா கமல் சார் கொட்டுவாருன்னு தெரிஞ்சே சொல்லி அந்த கொட்டு வாங்கி கொட்டு வாங்கினது மூலியமா ஒரு குரூப் அட்ராக்ட் பண்ணி அவங்க கிட்ட வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கால்குலேட் பண்ணி அந்த பீஸ் நினைச்சு பண்ண ஒரு விஷயம் கூட உள்ள சீசன்ல எதுவுமே நடக்கவே இல்லை, எல்லாமே தப்பதப்பதான் நடக்கும். ஒன்னே ஒண்ணு நடந்துச்சுன்னா இந்த டம்மி பீஸுகளுக்குல அரசியல போய் வேலை செய்கிறானா அதை விட்டுட்டு இங்க வந்து வேலை பார்த்தாங்கல்ல தீவிரமா அந்த டம்மி பீஸுகளை அட்ராக்ட் பண்ணது மட்டும்தான் பிளான் பண்ணி ஸ்கெட்சி போட்டு உள்ள வந்துட்டு திடீர்னு திராவிடம் அப்படின்னு இன்னொரு விட்டு விட்டு வந்து அப்பயும் இந்த கூட்டம் கூச்சமும் இல்லாம சப்போர்ட் பண்ணோம். ஜெயிச்சதுக்கு அப்புறம் நாங்க தான் ஜெயிக்க வச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பெருமையா அவர செலிப்ரேட் பண்ண கூட்டம் அவங்க. ஸோ இந்த மாதிரி இவங்க சப்போர்ட்ல ஜெயிச்சிடலாம்னு சொல்லிட்டு ஒரு பீஸ் இந்த சீசன்ல வந்தாலும் வரலாம். அந்த பீஸ விஜய் சேதுபதி சார் கொஞ்சம் ஸ்ட்ராங்காவே டீல் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். அடுத்து ஏதாவது ஒரு சங்கி விஜய் சேதுபதி வந்து இந்த இடத்துல டச் பண்ணோம்னா அவரு கடுப்பாவாரு, அவரு நம்மளை திட்டுவாரு, இதனால அவரு திட்டினார்னா இன்னொரு கூட்டம் நம்மள சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளான்லயும் ஒரு சங்கி உள்ள வரலாம் பார்ப்போம் அந்த மாதிரி கேரக்டர் வருதா அப்படின்னு சொல்லிட்டு கண்டஸ்டன்ட் சில பேர் பேசுற பேச்சு கான்ட்ரவர்சி ஆகுதோ இல்லையோ விஜய் சேதுபதி சார் இங்க பேசுற ஒன்னு ரெண்டு விஷயங்கள் வெளிய பெருசா பத்த வைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புற அதிக வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனாலே இன்னும் ரொம்ப ஆர்வமா எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன் இந்த சீசனை. கமல் அளவு யாராவது பெஸ்டா பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா நிச்சயமா யாராலும் பண்ண முடியாது, அதை இப்பவே சொல்லிடலாம். விஜய் சேதுபதியால அந்த மாதிரி பண்ணவே முடியாது, அவரும் அதை பண்ண ட்ரை பண்ணவே போறது கிடையாது. ஆனா ஒன்னே ஒண்ணு சொல்லலாம், கமல் சார் சீசன் செவன்ல நடந்துகிட்டாருல அந்த அளவுக்கு ஒஸ்டா விஜய் சேதுபதி பண்ண மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நம்பிக்கை இருக்கு, உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. கண்டென்ட் நிறைய இருக்கு, நிறைய பேர் நிறைய பேசிட்டாங்க, நிறைய வீடியோஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க, அதெல்லாம் நம்ம ஸ்கிப் பண்ணி எல்லாம் போறது இல்லை, ரிவ்யூ தானே நம்ம வேலை. ஸோ எல்லாத்த பத்தியும் பேசுவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.